நீங்க சொன்னீங்கல்ல எங்க ஆள் வந்து பிஜேபி பினாமி பிஜேபி பிடிவி பாத்தியா பிஜேபி எதிர்ப்பதான் உயிர் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிட்டாரு. இதோட வேற என்ன வேணும்? ஹிந்தி வேணுமா வேண்டாமா? வேணாம். தமிழகத்துல மும்மொழி கொள்கை தேவையில்லை, தமிழும் ஆங்கிலமும் போதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். நீட் வேணாங்கிறதுல உறுதியா இருக்கணும். மத்திய அரசு பிஜேபி அரசு தமிழ் தமிழ் தமிழகத்துக்கும் மாநில சுயாட்சிக்கு எதிராக செய்வாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரியும். அதை பண்றா போதும், அதை பண்றதா வேலை. விஜயோட சைட்ல சீமான சேர்க்கணுமாங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா விஜய் அவர்கள் சீமான சேர்க்காமலே சீமானோட வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் கிட்ட கொண்டு வரணும், இயல்பாவே வந்துடும். 13 வருஷத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. விமர்சனம் வந்து தொடர்ந்து இவர் மேல நேத்தி கொண்டு பேசுறாரு, இன்னைக்கு கொண்டு பேசுறாரு, அதை பேசுறாரு, இதை பேசுறாரு, விமர்சனம் வந்துட்டே இருக்கும்போது தொண்டர்கள் ஒரு சோர்வா இருப்பாங்க. அப்ப திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே சக்தி நம்ம சீமான் மட்டும்தான் நினைச்சிருந்தோம். இப்ப விஜய் வந்துட்டார்ல, விஜய் சீமானோட பவர்ஃபுல்லான சக்தி. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாருன்னா விஷன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் பத்தி எல்லாருமே அதிகமா பேசினாங்க. விஜயகாந்த் சார் அரசியல்ல பண்ண நிலைமைகள் நடிப்புல பண்ண நிலைமை எல்லாமே சொன்னாங்க. மேபி விஜயகாந்த் அவர்களுடைய மெமோரியில பார்த்துட்டு இதை ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கெல்லாமும் வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல சார், அதுக்கு முன்னாடி அவர் அந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டாரு. விஜய் வந்து நாம சொன்ன மாதிரி அவர் 2-3 வருஷமா இதுல தீவிரமா இயங்கிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத அவர் டிசைட் பண்ணி 3 வருஷமா பொறுப்பாளர்கள் நியமிச்சு தனித்தனி குழுக்கள் அமைச்சு மக்கள் இயக்கத்தை ரொம்ப வலுவாக்கி எல்லா கிராமங்கள்லயும் வந்து நிறைய பேரை சேர்த்து சந்திச்சு எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணி அது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு அதற்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே, அது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அது இது ஒரு சரியான நேரம்னு அவர் நம்புறாரு. சரியான நேரமா இல்லையாங்கிறத நம்ம அடுத்தது பேசலாம். அவர் சரியான நேரம் நம்பி இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா சார், இப்ப திராவிட கட்சிகள் தாண்டி ஒரு பக்கம் பார்க்கும் போது இந்த ராமர் கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த வந்து நிறையவே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. இந்த ஒரு டைம் அவங்களை எதிர்க்கிறது எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சப்போர்ட் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நீங்க ஒண்ணு பெரிய கஷ்டப்பட வேண்டியது இல்லை. தமிழ்நாட்டே கிட்டத்தட்ட 90% பிஜேபி எதிரான மனைவி தான் இருக்கு, கரெக்டா? ஆனா நீங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து பிஜேபி எதிர்க்க ஒண்ணு பெரிய டாஸ்க் கிடையாது. நீங்க அதை ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டீங்கன்னா போதும், அதுல டாஸ்க்ல ஒண்ணும் கிடையாது. எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா. பிஜேபி எந்த காலத்திலும் தமிழகத்தில் கால் ஊன்ற விட மாட்டேன், கால் ஊன்ற கூடாதுங்கிறத சொன்னா மட்டுமே போதும், அதுக்கே சப்போர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். பரவாயில்லையா, நீங்க சொன்னீங்கல்ல எங்க ஆள் வந்து பிஜேபி பினாமி பிஜேபி பிடிவினு பாத்தியா பிஜேபி எதிர்ப்பதான் உயிர் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிட்டாரு, இதோட வேற என்ன வேணும்? அப்படி சொன்னா போதாது. அப்படி சொல்லிட்டு அதுக்கே ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிடும். அப்படி சொல்லிட்டு ஹிந்தி வேணுமா வேண்டாமா? வேணாம். தமிழகத்துல மும்மொழி கொள்கை தேவையில்லை, தமிழும் ஆங்கிலமும் போதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். நீட் வேணாங்கிறதுல உறுதியா இருக்கணும். இந்தி மொழியில லெட்டர் அனுப்புறதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதெல்லாம் மத்திய அரசு பிஜேபி அரசு தமிழ் தமிழ் தமிழகத்துக்கும் மாநில சுயாட்சிக்கு எதிராக செய்வாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் தமிழகத்துக்கு எதிராக, அது மத்திய அரசு பிஜேபி மட்டும் இல்ல, நாளை காங்கிரஸ் வந்தா கூட தமிழக நலனுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அதற்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட்டும் அறிக்கையும் விடணும், பிரஸ்ஸை சந்திக்கணும், பேசணும். ஆமா, அதை பண்றா போதும், அதை பண்றதா வேலை. அது பெரிய டாஸ்க் கிடையாது, அதை நீங்க பண்றதுதான் பண்ணணும், அவ்வளவுதான். அது நீங்க பண்றதுங்க, ஐயோ அதை பண்றது எப்படிங்கறதெல்லாம் கிடையாது, பண்ணிட்டா போதுமே. சீமான் கூட கூட்டணி என்பது சீமான் கூட கூட்டணி வைக்கல என்ன சிக்கல்? இப்ப சீமான் கூட கூட்டணி வச்சா யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஓகே, அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் இல்லையா? சீமான் அவர்கள் இறங்கி போயிட்டு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் வந்து நம்ம ஜெயிச்சோம்னா எனக்கு வந்து துணை முதலமைச்சரா பொறுப்பு கொடுத்தா போதுங்கிற ஒரு இடத்துக்கு வருவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது அவரோட சைட்ல இருந்து. விஜயோட சைட்ல சீமான சேர்க்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஓகே, ஏன்னா விஜய் அவர்கள் சீமான சேர்க்காமலே சீமானோட வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் கிட்ட கொண்டு வர முடியும், அது இயல்பாவே வந்துருவாங்க. வளர்ச்சி இருக்காங்க வேற, அது இல்ல
விமர்சனம் வந்து தொடர்ந்து இவர் மேல நேற்று கொண்டு பேசுறாரு, இன்னைக்கு கொண்டு பேசுறாரு, அதை பேசுறாரு, இதை பேசுறாரு, விமர்சனம் வந்துட்டே இருக்கும்போது தொண்டர்கள் ஒரு சோர்வா இருப்பான், இது ஆட்சியை பிடிக்க மாட்டோம் போல இருக்கு மாதிரி. ஆனாலும் அப்படியே நிற்பான், ஒரு அரை மைண்ட்ல இருப்பான். அந்த மாதிரி டீம் எல்லாம் எங்க வந்துடும் யோசனையில் இருக்கிற எல்லாருமே? ஏன்னா அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன, இந்த திராவிடத்தால் நாடு அழிஞ்சு போச்சு, திராவிடத்தை ஒழிக்கணும். அப்ப திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே சக்தி நம்ம சீமான் மட்டும் தான் நினைச்சிருந்தோம். இப்ப விஜய் வந்துட்டார்ல, விஜய் சீமானோட பவர்ஃபுல்லான சக்தி. அப்ப விஜய் கிட்ட போவோம். சீமானே அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு தொண்டர்களை, கரெக்டா? கண்டிப்பா அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அவன் நேரம் இங்கதான் வருவான். ஏன்னா வேற யாரும் வந்து பிஜேபியில போக முடியாது அவன். மற்ற கட்சிகள் எதுவுமே வந்து திராவிடத்தை எதிர்க்க போறதில்ல. அவங்க வந்து அதிமுக அலைன்ஸ்ல இருப்பாங்க, இல்லைன்னா திமுக அலைன்ஸ்ல இருப்பாங்க. அப்ப வந்து மற்ற கட்சிகள் போக முடியாது. அவங்க வரதா இருந்தா பிஜேபி போகணும், அப்படின்னா விஜய்க்கு போகணும். அவனுக்கு பிஜேபி விட விஜய் பெட்டர் ஆப்ஷனா தெரியும். ஆமா, விஜயின் தமிழ்னு பேசுவார், விஜயின் தமிழ இல்லையா? ஆமா. ஆனா சார், இப்போ ஒரு அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு வேற வழியே இல்லாம எல்லா பிரச்சனையும் அவர் அட்ரஸ் பண்ணி ஆகணுமே சார். இப்போ ஈழத்தமிழர்கள் பிரச்சனைனா அதை பத்தி பேசி ஆகணும், எல்லா பிரச்சனையை பத்தியுமே பேசி ஆகணுமே. அவர் எல்லாத்தையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்கிடுவார் அதுல? இல்ல, அவர் சொல்றாரு, நான் வந்து என்னுடைய முன்னோர்களிடமிருந்து முன்னோர் சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. தட் மீன்ஸ் அதை ஒத்துக்கிறார். எனக்கு வந்து எல்லாம் தெரியுங்கிற இமேஜ் அவர் தரல. நான் கத்துக்கிட்டு இருக்கேன், என்னையும் டெவலப் பண்ணிப்பேன், கட்சியை டெவலப் பண்ணிப்பேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஒன்னு, இன்னொன்னு வந்து எல்லா விஷயத்தையும் கருத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. யா, ஒரு கட்சிக்குள்ள வந்தாச்சு, எல்லா விஷயத்துக்கும் நீங்க கருத்து சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு நீங்க ரொம்ப அறிவார்ந்தவர்களை, சமூக நலன் சார்ந்து சிந்திக்கிறவங்களை, ரொம்ப ப்ராப்பரான ஐடியாலஜி இருக்கிறவங்களை, தமிழ்நாட்டுக்கு எந்த ஐடியாலஜி தேவையோ ஒவ்வொரு இஷ்யூ சொல்றேன், ஓவரால் ஐடியாலஜி கூட விட்டுங்களேன், ஒவ்வொரு இஷ்யூக்கும் எந்த ஸ்டாண்டு ப்ராப்பரான ஸ்டாண்டு, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்ததான ஸ்டாண்டுங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட சீனியர்ஸ், கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட அரசியல்வாதிகள், கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட பத்திரிகையாளர்கள், கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் போடுறவங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே அந்த மாதிரி நபர்களை கூட வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது சார். கண்டிப்பா. ஆனா சார், சினிமாலேயே ஐடி விங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரம்மாண்டமா செயல்பட்டு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போகும் இருக்கும் போது அரசியல்ல வந்து ஒரு கடல் மாதிரியான விஷயம், அது எப்படி தாங்குவாரு? இல்ல, அது அவர் அவர்கிட்டதான் இருக்கு. அது அவர் எப்படி தாங்குவாரா தாங்க மாட்டாருங்கிறது, அவர் இன்னும் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாருல, கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நேரடியாக களத்துக்கு வருவார்ல, பத்திரிகையாளர் சந்திப்பார்ல, ஒவ்வொரு இஷ்யூக்கும் பேசுவார்ல. அப்ப அந்த இஷ்யூ பேசிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நம்ம பத்திரிகையாளர் கூட கேட்க கேள்விகள் எல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம முன்னாடியே குறைச்சு மதிப்பிட வேணான்றேன், சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணலாம். அவர் இத்தனை வருஷமா கட்சி ஆரம்பிக்க போறேன், இது இதுதான் திட்டம் எண்ணம் முன்னாடி இருக்கிறதுனால அவர் அதுக்காக படிச்சிருக்கலாம், அதுக்காக நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கலாம், கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஒவ்வொரு இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாரு. நல்ல டீம் ஒன்று வச்சிருந்தா போதும் சார், ஒன்றும் பெரிய இது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ராப்பரான ஸ்டாண்ட் எடுக்கிற, இதுதான் ப்ராப்பர் ஸ்டாண்டுங்கிற அரசியல் புரிதல் உள்ளவங்களை கூட வச்சுக்கணும். ஓகே, அதற்கு நல்ல பத்திரிகையாளர்கள், நல்ல ஆக்டிவிஸ்ட், சமூக நலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை கூட வச்சிருக்கணும். யாரு வேணா, யார் விஜய் மாதிரி ஆட்கள் அரிசி தோணும்னா யார் யார் வேணா, எல்லாரும் போவாங்க. ஐஏஎஸ் ஆபீசர் போவான், ஐபிஎஸ் ஆபீசர் போவான், பணக்காரன் போவான், பிசினஸ் பண்றவன் போவான், பெரிய முதலாளி போவான், பண்ணையார் போவான், எல்லாரும் போவானுங்க. அவன் எல்லாம் தனிப்பட்ட முறையில் எந்தெந்த மாதிரி ஐடியாலஜியோட இருக்கிறாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு இவர் ஆடிடக்கூடாது. இவருக்கு ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்டு தெரியும்னா இவருக்கு பர்சனலி ரொம்ப ஸ்ட்ராங்கான, பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமை வச்சிருக்கணும். ஸோ அந்த டிஸ்கஷனோட வச்சுக்கிட்டு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டான ஹேண்டில் பண்ணிடுவாரு. நம்ம முடியாது அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட வேண்டியது இல்லைன்னு அவர் வந்து ஹேண்டில் பண்ணும்போது தான் தெரியும். கண்டிப்பா அவர் மேபி அதுக்கு ரெடியா இருக்கலாம். அதே மாதிரி நார்மலா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பல அரசியல்வாதியா மாறின நடிகர்களுமே இந்த சேனல் தொடங்குறத, டிவி சேனல் தனியா தொடங்குறதெல்லாம் பார்க்க முடியும். விஜய் அவர்களும் அது மாதிரியான விஷயங்கள்ல இறங்கிறது. ஆமா, அது முன்னாடி அந்த வேலைகள் போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஒரு பெரிய சேனல் வாங்குற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த பிளான் இப்போ எந்த அளவுக்கு அது ஆக்டிவா இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேனலை வாங்குறது கொஞ்சம் ஈஸி, இல்லைன்னா ஒரு சேனலுக்கு லைசன்ஸ் வாங்கி அதை ரெடி பண்றதோட நம்ம ஆல்ரெடி இருக்க சேனலை வாங்கி நேமை மாத்திக்கிறதுங்கிறது ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு சேனல் தேவை. நீங்க கள அரசியல், சரி தப்பு, உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து கையில ஒரு மீடியா பவர் வேணும், சோசியல் மீடியால நம்ம பவர்ஃபுல்லா இருந்தா தான் நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு இதெல்லாம் வேணும். இங்க வெறுமனே உங்களுக்கு ஒரு போலியான பிம்பம் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க நல்லது செய்யணும் நினைச்சாலுமே நான் இவ்வளவு நல்லது பண்ணுன்னு நினைக்கிறேன்னு உங்ககிட்ட மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த மீடியா கைக்கு வேணுமே. ஆமா, அது நல்லதா, நீங்க சொல்ற விஷயம் நல்லதா கெட்டதா மக்கள் முடிவு பண்ணுவான். பட் அதை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. இப்ப ஒரு புதுசா ஒரு கட்சி வந்துருச்சுன்னா எத்தனை மீடியாக்கள் அவங்களோட கட்சி பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா? இப்ப சில சேனல், இப்ப இப்ப ஒரு நம்ம நான் ஒரு சேனல்ல இருக்கிறேன், என்னோட எம்ப்ளாயிஸ் யாரு என் டீம் கிட்ட எல்லாம் விஜய் நியூஸ் எதுவும் போடாங்கன்னா போடாம தானே இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவங்க விஜய் விஜயோட அரசியல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க விஜய் தீவிர ரசிகராக இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து நோன் சொல்லிட்டேன், கரெக்டா? அப்ப இது மாதிரி எல்லா சேனலையும் சொல்லிட்டா
அவ்வளவுதான், யாருமே அந்த விஷயத்த கவர் பண்ணும். இப்ப நமக்கே தெரியும் பல சேனல்கள் பல கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கு, பல கட்சிகளை சேனல் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது வாய்ப்பு குறைவு. அப்ப சொந்தமா ஒரு சேனல் ஒன்று, ஏன் கட்சி எல்லா கட்சிகளுமே ஒரு சேனல் வச்சிருக்காங்க? இவன் விஜயன் கூட கேப்டன் டிவி ஒரு சேனல் வச்சிருக்காரு, பாமக மக்கள் டிவி ஒரு சேனல் வச்சிருக்கு, திருமாவளவன் வெளிச்சம் டிவி ஒரு சேனல் வச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு சேனல் வேணும், தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய போராட்டங்களை தங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு ஊடகம் வேணும் இல்லையா? அது ஒண்ணு தப்பு இல்ல, அதை செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா காசு இருக்கு சார் உங்களுக்கு, முன்னாடி மாதிரி வந்து டொனேஷன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு நிதி பிரிச்சுதான் இதெல்லாம் பண்ணணும் இல்ல, எத்தனை கோடி இருந்தாலும் இறங்கி செய்ய முடியும், காசு இருக்கு. டக்கு டக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு கஷ்டம் இல்ல, செஞ்சிருவார். பாப்போம் சார். அண்ட் இதை வந்து இன்னும் ஃபியூச்சர் டைம்ல அவர் அந்த நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.